பிக் பாஸ் நேத்து எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போச்சு. நேற்று எபிசோட ப்ரோமோ தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே விஜய் டிவி விட்டுட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கிற டாஸ்க்கு ஒரு ஹார்ட் கோட் ஃபைட்டாகவே மாறிடுச்சு. கிளைமேக்ஸில் பிக் பாஸ் அவர்கள் ஒரு பஸ்ஸர் கொடுப்போம், இந்த பஸ்ஸருக்குள்ளே நீங்கள் உங்கள் இடத்த எப்படி வேணால் கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஹவுஸ்மேட் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேனிக்கு கையில் அடிபட்டுச்சு, அதேமாதிரி ஐஸ்வர்யாக்கும் கையில் அடிபட்டுச்சு. பிக் பாஸ் தொடங்கலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கர க்ளோஸ்ன்னு கேட்டிங்கன்னா யாஷிகா ஐஸ்வர்யா தான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த போட்டியில் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. இதோட விளைவாக இந்த போட்டி முடிவில் யாஷிகா யாருக்கிட்டமே பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ மும்தாஜ்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட மும்தாஜ் யாஷிகா கிட்ட நிறைய விஷயத்த சொல்லி ஃபுல்லாகவே அவங்கள அவங்களோட வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா மகத்து ஐஸ்வர்யா எவ்வளவோ சமாதானம் பண்ணியும் அவங்க பேசவே இல்லை. இவ்வளோ நாள் க்ளோஸாக இருந்தால் இந்த மூணு பேரும் இப்போ பிரிஞ்சிட்டாங்க. அடுத்தடுத்த நாட்கள் எப்படி போக போகுது, இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற பதில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.